வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் லெட் கிரியேஷன் சேனல்னா உங்கள் ஹரிபிரசாத். ஜென்ரலாக மார்வல் டிசி சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜென்ரலாக இருக்க ஹாலிவுட் படங்கள் எடுத்துக்கோங்க, அண்ட் ஏன் ஈவன் தமிழ் படங்களையே கூட எடுத்துக்கோங்களேன், எல்லா படத்துக்குமே இப்போதைக்கு விஎஃப்எக்ஸ் சிஜிஐ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. விஎஃப்எக்ஸ் சிஜிஐ கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் இப்போத்த காலகட்டத்தில் எந்த ஒரு படத்தையும் எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு வந்துருச்சு. பட் நம்ம தமிழ் படங்களில், அதே மாதிரி ஜென்ரலான ஹாலிவுட் படங்களில் விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எங்கெங்கே மட்டும் தேவையோ அந்த இடத்துல மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் மார்வல் டிசி மாதிரியான சூப்பர் ஹீரோ படங்களுக்கு கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சிஜிஐ அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா அதில் இருக்க கேரக்டர்ஸ் அவங்களோட பவர்ஸ் எல்லாருமே ஃபிக்ஷனாக இருக்க பட்சத்தில் சூப்பர் ஹீரோ படங்களுக்கு மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்ப சிஜிஐ ஓரளவுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் டிசி மார்வல் படங்களில் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் டிசியை விட இப்போதைக்கு மார்வல் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விஎஃப்எக்ஸை அவங்களோட படங்கள் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறையா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எங்களால் இதுக்கப்புறம் மார்வல் கூட ஒர்க் பண்ணவே முடியாது, அவங்க கொஞ்ச நேரத்தில் ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸை பண்ணித்தர சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களே கதற அளவுக்கு இப்போதைக்கு மார்வல் அவங்களோட படத்தில் விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல சிஜிஐ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சிஜிஐ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் இந்த இடத்துல சிஜிஐ தேவையில்லை, சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கல் எஃபர்ட்டை யூஸ் பண்ணியே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு மார்வல் அங்கேயுமே சிஜிஐ யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் நிறைய மார்வல் படங்கள் பார்த்துருக்கீங்களே, அதில் சில சீக்வன்ஸ் கண்டிப்பாக விஎஃப்எக்ஸாக இருக்காது, இதில் விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சில சீக்வன்ஸை கூட ஆக்சுவலாக மார்வல் விஎஃப்எக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 MCU சீக்வன்ஸ் அதெல்லாமே விஎஃப்எக்ஸ்னு நீங்கள் இது வரைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அதெல்லாமே விஎஃப்எக்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அயன்மேன் 3 படத்தில் டோனி ஸ்டார் கேரக்டர் ப்ளே பண்ணது யார்? இது என்ன ப்ரோ லூஸ்தனமான ஒரு கேள்வியாக இருக்குது. வேறு யார், நம்ம ஆர்டிஜே தான் அப்படின்பீங்க. எஸ், ஆர்டிஜே தான். பட் ஆனால் முக்காவாசி சீக்வன்ஸில் நம்ம ஆர்டிஜே அங்கே செட்லேயே இல்லை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், அயன்மேன் 3 படத்தோட ஷூட்டிங் அப்போவே ஆர்டிஜேவுக்கு இடையில ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவரால் கொஞ்ச நாள் ஷூட்டிங் வர முடியல, கிட்டத்தட்ட 6 வாரம் டைம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோ நாள் படத்தோட ஷூட்டிங் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக படத்தோட ரிலீஸ் டேட்டும் டிலே ஆகிடும். பட் ஆனால் படத்தை அந்த ரிலீஸ் டேட்லேருந்து தள்ளி போடுறதுக்கு மார்வலுக்கு அப்போதைக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அயன்மேன் சூட்டில் ஹெல்மெட்டோட அப்பியர் ஆகிற பட்சத்தில் நம்ம ஆர்டிஜேவோட ஃபேஸ் எங்கேயுமே தெரிய போகிறதில்ல. அதனால் அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டண்டபிளை வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆர்டிஜேவோட ஃபேஸை ரிவீல் பண்ணி காமிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸில் கண்டிப்பாக ஆர்டிஜே இல்லாமல் எடுக்க முடியாதுல்ல. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு சில சீக்வன்ஸுக்கு மட்டும், முக்கால்வாசி சீக்வன்ஸில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2-3 சீக்வன்ஸுக்கு மட்டும் ஆர்டிஜேவோட ஃபேஸ் வெளியே தெரிகிற இடத்துல எல்லாமே ஆக்சுவலாக மார்வல் சிஜிஐ தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டண்டபிளை வச்சு அந்த சீக்வன்ஸை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஜேவோட ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் மோஷன் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு சூப்பராக சிஜிஐ பண்ணிட்டாங்க. அதுலேயும் எந்தெந்த சீக்வன்ஸ் பர்டிகுலராக சிஜிஐ அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஆனால் படத்தோட எண்டில் டோனி ஸ்டார்க் அவரோட செஸ்டில் இருக்க ஆர்க் ரியாக்டரை அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடல் தண்ணிக்குள்ளே தூக்கி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த சீக்வன்ஸில் இருக்கிறது நம்ம உண்மையான ஆர்டிஜே கிடையாது. அந்த இடத்துல ஸ்டண்டபிளை வச்சு அதுக்கப்புறம் ஆர்டிஜேவோட ஃபேஸை விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியாதுல்ல, அந்த அளவுக்கு சூப்பராக அப்போலாம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் ஏர்போர்ட் பேட்டில் சீக்வன்ஸ் கண்டிப்பாக யாராலுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே தரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும். அண்ட் காமிக்கில் இருக்க அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவில் வார் மாதிரி இல்லைனாலும் கிட்டத்தட்ட 15 சூப்பர் ஹீரோஸ்க்கு மேலே அந்த இடத்துல மாற்றி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுருப்பாங்க. அண்ட் 2 சூப்பர் ஹீரோஸ் மாற்றி சண்டை போட்டாவே அதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ 15 மேலே இருக்க சூப்பர் ஹீரோஸ் ஒரே இடத்துல சண்டை போடுறப்ப முக்காவாசி விஷயங்களை விஎஃப்எக்ஸ் தான் பண்ணி ஆகணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் அங்கே எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒரு ஏர்போர்ட்டில் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஏர்போர்ட் உண்மையான ஏர்போர்ட்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். பட் ஆனால் அது உண்மையான ஏர்போர்ட் கிடையாது, அதுக்கு பின்னாடி எல்லாமே கிரீன் ஸ்க்ரீன் தான். கிரீன் ஸ்க்ரீனை வச்சு அந்த சீக்வன்ஸை மொத்தமாக ஷூட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே ஏர்போர்ட்டில் நடக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே சிஜிஐ பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு படத்தில் கொஞ்சம் கூட தெரியாது, பக்காவாக பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ஏர்போர்ட் பேட்டில் சீக்வன்ஸோட கலர் டோனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் சிஜிஐ தான். சிஜிஐ யூஸ் பண்ணி அந்த ஏர்போர்ட் மொத்தத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால அந்த கலர் டோன் கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த லொக்கேஷன் மட்டும் கிடையாது, அந்த ஏர்போர்ட் பேட்டில் சீக்வன்ஸ் முக்காவாசி சிஜிஐ தான். ஐ மீன் ஃபைட் சீக்வன்ஸில் இப்போ நம்ம அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் அயன்மேனாக நம்ம ஆர்டிஜே ஆப்போசிட்டில் நின்று ஜஸ்ட் சண்டை போட்டிருப்பாரு. பட் அதுக்கு மேலே அவர் போட்டிருக்க சூட் எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க, அது நார்மலான விஎஃப்எக்ஸ். பட் ஆனால் அந்த இடத்துல இருக்க மொத்த அயன்மேனுமே விஎஃப்எக்ஸ் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அந்த ஏர்போர்ட் பேட்டில் சீக்வன்ஸில் நம்ம நட்டாஷா மட்டும் ஆக்சுவலாக மாஸ்க் இல்லாமல் அப்பியர் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கார்லட் விச், ஹாக்கா இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் மாஸ்க் இல்லாமல் அப்பியர் ஆயிருப்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அயன்மேன், ஸ்பைடர்மேன், பிளாக் பேண்டர் அப்படின்னு மாஸ்கோட அப்பியர் ஆயிருக்க கேரக்டர்ஸ் சில சண்டை சீக்வன்ஸில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்கல்ல, அதில் ஒரு சில சீக்வன்ஸில் மட்டும் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்டிஜே, பிளாக் பேண்டரா, டிச்சாலா அவங்க எல்லாருமே காஸ்ட்யூமை போட்டுட்டு சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி மீதி இருக்க முக்காவாசி ஃபைட் சீக்வன்ஸில் அயன்மேன், பிளாக் பேண்டர், ஸ்பைடர்மேன் இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க டிஜிட்டலாக தான் கிரியேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் அந்த ஏர்போர்ட் பேட்டில் சீக்வன்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு ஃபன் ஃபேக்ட், இந்த ஏர்போர்ட் பேட்டில் சீக்வன்ஸை முக்காவாசி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாம் ஹாலண்ட் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேனாகவே கேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பைடர்மேன் சீக்வன்ஸை மட்டும்
மட்டும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் காஸ்டியூமை போட்டு வந்து நடிச்சு கொடுத்தாரு. மீதி இருக்க ஸ்பைடர்மேன் எல்லாத்தையுமே அவங்க டிஜிட்டலாக தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாம் ஹாலண்ட் அதுக்கு ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து மேட்ச் பண்ணிட்டாரு. அடுத்தங்க சிவில் வார் படத்தில் ஸ்பைடர்மேன் அப்பியர் ஆனப்பவும் சரி, அதுக்கப்புறம் ஹோம் கம்மிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த நோவே ஹோம் படத்துலையும் சரி, எல்லா இடத்துலையுமே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்குன்னு அந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூமை ப்ராக்டிக்கலாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ண சூட் மட்டும் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே விஎஃப்எக்ஸ் பண்ணி சில பட்டு டிங்கரிங் வேலைகள் எப்பவுமே பண்ணதான் செய்வாங்க. அது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஎஃப்எக்ஸ் தான். சில பட்டு டிங்கரிங் வேலைகள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் ஸ்பைடர்மேனோட மாஸ்க், இப்போ ஸ்பைடர்மேன் ஒரு சீக்வன்ஸில் மாஸ்க்கை கழட்டிட்டு நிற்கிறாரு. பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் வர பட்சத்தில் மாஸ்க்கை திருப்பி அவர் தலையில் மாட்டுவார்ல, அதை எதையாவது விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அதை கூட மார்வல் இப்போ நோவே ஹோம் படத்தில் விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இங்கே ரெண்டு பேர் மாஸ்க்கை போட்டுட்டு கிளம்புவாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க மாஸ்கே போடல, சும்மா கையில் மாஸ்க்கை போடுற மாதிரி ஒரு சின்ன ஆக்ஷனை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதான் அதுக்கப்புறம் டிஜிட்டலாக மாஸ்க் போடுற மாதிரி அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸ் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் ஆனால் ஆக்டர்ஸோட கன்வின்ஸ்க்காக தான் இதை மோஸ்ட் அவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே மாஸ்க்கை போட்டுட்டு அவங்க நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸ்பைடர்மேன் மாஸ்க் வேறு, அந்த மாஸ்க்கில் ஸ்பைடர்மேன் எப்படி மூச்சு விடுறாருங்கிறது இத்தனை நாள் கேள்விக்குறியாதான் இருக்குது. அப்படி இருக்கப்போ ஆக்டர்ஸ்க்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு தான் இதை பண்ணியிருக்காங்க. பட் ஆக்டர்ஸ்க்கு இன்கன்வீனியன்ஸ் வராது, ஆனால் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய தலைவலி வருமே, என்ன பண்ணுறது. அதனால் மார்வல் இதுக்கப்புறம் ஆக்டர்ஸை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது, கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை பற்றி லைட்டாக யோசிக்கணும். அடுத்து இதே நோவே ஹோம் படத்துலேயே டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் ஃப்ளாஷ் கிட்ட நான் உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், பட் ஆனால் எம்ஐடி மிக்சரை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸில் பேசிகிட்டு இருப்பார். அந்த சீக்வன்ஸில் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா எம்ஐடி காலேஜில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அவருக்கு பின்னாடி இருக்கிறது காலேஜ் பில்டிங் தான், ஆனால் அங்கே ரெண்டு மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்திருப்பாங்க. பட் ஆனாலும் அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஆக்சுவலாக சிஜிஐ தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ளாஷ் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஆக்டரை ப்ளூ ஸ்க்ரீன் முன்னாடி வச்சு தான் ஷூட்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரிலாம் லொக்கேஷனை அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு கூட ஏன்டா விஎஃப்எக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஆக்டருக்கு ஒரு சின்ன ஸ்கெடியூல் பிரச்சனை, அதனால் கொஞ்ச நாளுக்கு நோவே ஹோம் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இனிஷியலாக ஒரு சீக்வன்ஸை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ் ஆக்டரை வச்சு தனியாக ஒரு சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா விஎஃப்எக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு அந்த ஆக்டர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமே ஒட்டுக்க அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்கலாம்ல. இதுக்கு தேவையில்லாமல் விஎஃப்எக்ஸை செலவழிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் ஆனால் மார்வல் இதுக்குமே விஎஃப்எக்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம், பட் ஏனோ பண்ணியிருக்காங்க. அடுத்து இதே நோவே ஹோம் படத்திலே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு டாக்டர் ஆக்டோபஸ்க்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும்ல, அந்த பிரிட்ஜ் ஃபைட் சீக்வன்ஸ் அஃப்கோர்ஸ் முக்கால்வாசி விஎஃப்எக்ஸாக தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் டாக்டர் ஆக்டோபஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சண்டை போடுற இடத்துல நம்ம டாம் ஹாலண்டை மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபிரட் மோலினாவை தனியாக வச்சு தான் அந்த டாக்டர் ஆக்டோபஸோட சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தை விஎஃப்எக்ஸில் ஒன்றா இணைச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கூட பிசிறை தட்டியிருக்காதுல, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சண்டை போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். அங்கெல்லாம் விஎஃப்எக்ஸை ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்துலையும் சரி, நம்ம எலிசபெத் ஆல்சன் ஜான் கிரசன்ஸ்கியை You don't know him at all? I don't think so. No, I've never met him. You were in the same movie. I've never met him. She's coming out truthful. அப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரே சீக்வன்ஸில் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் ஆக்சுவலாக நம்ம ஜான் கிரசன்ஸ்கியோட சீக்வன்ஸை தனியாக ஷூட் பண்ணிவிட்டு வாண்டாவோட சீக்வன்ஸை தனியாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டுத்தான் ஒன்றா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிளாக் போல்ட்டோட சீக்வன்ஸும் அவரோட சீக்வன்ஸையும் தனியாக ஷூட் பண்ணி தான் ஆக்சுவலாக படத்தோட ஆட் பண்ணாங்களாம். அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் பாசிபிளி இவங்க ரெண்டு பேர்த்தோட கேமியோ ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்வல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, இவங்க ரெண்டு பேர்த்தோட கேமியோவையும் ரீஷூட்ஸில் தான் மோஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட சீக்வன்ஸை தனியாக ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வாண்டாவோட இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரீசன்லாம் ஓகே தான், பட் இந்த ரீசனுக்காக விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அதுக்காக விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு தலைவலி தானே. சரி, இது கூட விட்டு தள்ளுங்க, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் நிக் ஃபியூரி இந்த பர்டிகுலர் ஷாட்டில் அவர் கையில் ஒரு சின்ன கன்னை வச்சிருக்காருல, இந்த கன் மொதற்கொண்டு ஒரு சிஜிஐ தான். ஸோ இந்த கன்னை அவங்க ப்ராக்டிக்கலாக ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கலாம், இதுக்கு மேலே எந்த ஒரு சிஜிஐயும் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனால் அந்த கன்னை கூட ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ணாமல் சிஜிஐ தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் பண்ணாமல் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸில் தவிர்த்திருக்கலாம், பட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இதே மாதிரி அவன்சஸ் என்கேம் படத்தில் அவன்சஸ் எல்லாருமே குவாண்டம் சூட் போட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க போட்டிருக்க எல்லா குவாண்டம் சூட் எல்லா சீக்வன்ஸ்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக கிரியேட் பண்ண சிஜிஐ மெட்டீரியல் தான், அதை அவங்க ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ணவே இல்லை. அண்ட் இதுக்கான காரணம் அவன்சஸ் இன்ஃபினிட்டி வார் என்கேம் இந்த ரெண்டு படத்தையுமே அடுத்தடுத்து தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ஷூட்டிங்க்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அவசர அவசரமாக தான் ஷூட்டிங் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்போ குவாண்டம் சூட்டை ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த சூட்டோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சின்னதாக ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் ஆர்ட் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அதை ப்ராக்டிக்கலாகவே மேக் பண்ண முடியும். பட் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அந்த குவாண்டம் சூட்டோட டிசைனை அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, அதனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால மேக் பண்ண முடியல. அதுக்காக அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஷூட்டிங்கையும் இப்போதைக்கு தள்ளி போட முடியாது. ஆனால் ஓகே, ஜஸ்ட் மோக்கப் ஷூட் போட்டு எல்லா அவெஞ்சர்ஸோட சீக்வன்ஸையும் ஷூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தானே விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறோம், அதுக்குள்ள குவாண்டம் சூட்டோட டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை மொத்தமாக விஎஃப்எக்ஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் படத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா குவாண்டம் ரியல் சூட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ தான். பட் இருந்தாலும் எங்கேயுமே சிஜிஐ தான் பண்ணியிருக்காங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது இல்லை. அடுத்து இதே அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துலேயே 2012 டைம் ட்ராவல் சீக்வன்ஸை காமிக்கிறப்ப அங்கே ஆல்ரெடி இருக்க பழைய அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம பழைய கேப்டன் அமெரிக்கா புது கேப்டன் அமெரிக்காவோட சண்டை போட்டிருப்பாரு. அண்ட் அங்கேயே டோனி ஸ்டார்க் தோர்விங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்க ஷீல்ட் ஏஜென்ட்ஸோடலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எதையுமே நம்ம அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ எண்ட்கேம் படத்துக்காக இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே புதுசாக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசாக ஷூட் பண்ணுற மாதிரியே இருந்தாலும் இப்போ இருக்க காஸ்ட் மெம்பர்ஸை வச்சு தான் அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி ஆகணும். பட் இப்போ இருக்க காஸ்ட் மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் வயசாகிருக்கும். 2012 அப்போதைக்கு காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எங்காக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கேப்பில் 2019 கொஞ்சம் வயசாகிருக்கும்ல. அப்போ இப்போ இருக்க காஸ்ட் மெம்பர்ஸை வச்சு அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணால் அப்போ பழைய அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸுமே இப்போ இருக்க அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் வயசான மாதிரி தெரிவாங்க. பட் அப்படி தெரியக்கூடாது. பழைய அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே அப்போ 2012 இருந்த மாதிரியே கொஞ்சம் எங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்வல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 வருஷம் கேப் தான், அதுக்குள்ள காஸ்ட் மெம்பர்ஸ்க்கு அந்த அளவுக்கு வயசு ஆயிருக்காது. பட் இருந்தாலுமே அந்த வயசு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஏஜிங்கை ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் இருக்க ப்ரெசன்ட் டோனி ஸ்டார்க்கையும் பாஸ்ட் டோனி ஸ்டார்க்கையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காகவே பாஸ்ட் அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. பட் டிஏஜிங் பண்ணியிருக்காங்கிற விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கூட அங்கே வெளியே தெரியாது இல்லை. அந்த அளவுக்கு பக்காவாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தில் லிசார்ட் அதே மாதிரி சாண்ட்மேன் இவங்க ரெண்டு பேர்த்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே ஆக்சுவலாக அங்கே செட்டுக்கு கூட்டிகிட்டே வரல. ஏன்னா நம்ம லிசார்ட் நோவே ஹோம் படத்தில் முக்காவாசி இடத்துல லிசார்டாக மட்டும்தான் இருந்திருப்பார். அதே மாதிரி ஃபிலிம் மார்க்கோ நம்ம சாண்ட்மேனும் முக்காவாசி இடத்துல அந்த சாண்டோட உருவத்திலேயே தான் இருப்பார். ஸ்பைடர்மேன் 3 படத்தில் பார்த்த மாதிரி அடிக்கடி அவர் ஹியூமன் உருவத்துக்கு மாற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் படம் முழுக்க அந்த ரெண்டு ஆக்டர்ஸும் செட்டுக்கு வரவே கிடையாது. அந்த ரெண்டு இடத்துலையுமே ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஆக்டர்ஸ் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதே படத்தோட எண்டில் நம்ம சாண்ட்மேன் சாண்ட் உருவத்திலிருந்து மனுஷ உருவத்துக்கு மாறி இருப்பார். அதே மாதிரி லிசார்டும் பழையபடி கட் கார்னர்ஸாக மாறி இருப்பார்ல. பட் அந்த ரெண்டு சீக்வன்ஸ்லையுமே கூட அந்த ரெண்டு ஆக்டர்ஸ் ஆக்சுவலாக செட்டுக்கு வரல. அப்புறம் எப்படி அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் இடத்துல சாண்ட்மேனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஸ்பைடர்மேன் 3 படத்தில் சாண்ட்மேன் ஒரு கட்டத்தில் தண்ணியில் நனைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வாடி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஸோ அந்த இடத்துல ஹியூமனாக இருக்கிறவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாண்டாக கரைவார். பட் அந்த விஷயத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சாண்டாக இருக்கிறவர் அப்படியே ஹியூமனாக மாற மாதிரி அப்படியே விஎஃப்எக்ஸ் மூலமா நோவே ஹோம் படத்தில் ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் கேட் கார்னர்ஸ்க்கும் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்தோட எண்டில் லிசார்ட் உருவத்திலிருந்து ஹியூமன் உருவத்துக்கு மாறியிருப்பார். ஸோ அந்த சீக்வன்ஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் விஎஃப்எக்ஸ் மூலமா நோவே ஹோம் படத்தில் கொண்டாந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிறதும் உண்மையான கேட் கார்னர்ஸ் கிடையாது. அண்ட் அந்த ரீசனால தான் படத்தோட எண்டில் சாண்ட்மேனும் கேட் கார்னர்ஸும் எந்த ஒரு டைலாக்குமே, ஐ மீன் அந்த ஹியூமன் உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் எந்த ஒரு டைலாக்குமே பேசின மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ் தான். பட் இதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணவே தேவையில்லை. அந்த ரெண்டு ஆக்டர்ஸை ஜஸ்ட் அந்த சீக்வன்ஸ்க்காக மட்டும் கூட்டிகிட்டு வந்து ஷூட்டிங் எடுத்துருக்கலாம். எப்படி வாய்ஸ் ஓவருக்கு அவங்க பணம் வாங்கியிருப்பாங்க, செட்டுக்கு வந்து அந்த ரெண்டு சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக அவங்க அதிக பணம் வாங்க போகிறதில்ல. பட் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட கேமியோ கொஞ்சம் சீக்ரெட்டாக தானே இருந்தது, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் வரைக்கும். அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். பட் இந்த விஷயத்துக்காக விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான் எப்பவும் போல தலைவலி அனுபவிச்சாங்க. அடுத்து அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லை சீக்வன்ஸில் கேப்டன் மார்வல் அப்பியர் ஆயிருப்பாங்கல்ல. அண்ட் அப்போ அப்பியர் ஆகிறப்பெல்லாம் கேப்டன் மார்வலுக்கு தலைமுடி கொஞ்சம் நீளமாக இருக்கும். பட் அந்த நீளமான முடி முதற்கொண்டு ஆக்சுவலாக சிஜிஐ தான். ஸோ அவங்க ஸ்பேஸில் இருப்பாங்க. ஸ்பேஸில் இருக்க சமயத்தில் தலைமுடி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் தான் இருந்தாகணும். பட் நார்மலாக நீளமான தலைமுடியோட பிரீ லார்சனை வச்சு அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணால் ஸ்பேஸில் அவங்களோட ஹேர் இருக்க மாதிரி வராது அப்படிங்கிறதுக்காக அவங்க தலையில் ஒரு சின்ன ஹெட் கேப் போட்டுட்டு தான் எல்லா சீக்வன்ஸையுமே ஷூட்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஜிஐயில் தான் அந்த ஹேரை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலாக எல்லா விஎஃப்எக்ஸும் கஷ்டம் தான். பட் ஆனால் ஒரு தலைமுடியை விஎஃப்எக்ஸ் பண்ணுறது இருக்கலே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அடுத்து தோர் ராக்னராக் படத்தோட எண்டில் தோருக்கு ஒரு கண் போயிடும். அதுக்கப்புறம் அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் அவர் ஒரு சின்ன ஐ பேட்சை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் நம்ம ராக்கெட் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கண்ணை கொடுக்குற வரைக்கும் அவர் ஐ பேட்சை யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த ஐ பேட்ச் தோர் ராக்னராக் படத்திலிருந்து எண்ட்கேம் படம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ தான். ஸோ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்ப இனிஷியலாக அந்த ஐ பேட்சை ப்ராக்டிக்கலாக தான் வச்சிருக்காங்க. பட் ஷூட்டிங் அப்போ அடிக்கடி கிறிஸ்தவத்தோட தலையிலிருந்து அந்த ஐ பேட்ச் கீழே விழுந்துருதான். சரி, அடிக்கடி விழுந்துட்டு இருக்கு, எத்தனை டைம் எடுத்து வச்சு திருப்பி ரீஷூட் பண்ணுறது, அதனால் பேசாமல் விஎஃப்எக்ஸ் பண்ணிடலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அதை மொத்தமாக விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து தோர் சண்டை போடுற சீக்வன்ஸில் ஒரு
ஒரு சில இடங்களில் அவர் ஸ்லீவ்லெஸ் காஸ்ட்யூமை தான் போட்டிருப்பாரு, ஒரு சில இடங்களில் அவரோட ஸ்லீவ் ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தோர் ராக்னாராக் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தோர் ஸ்லீவ்லெஸ் காஸ்ட்யூமில் தான் சண்டை போட்டிருப்பாரு. அதே மாதிரி அவென்ஜர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துலையுமே கரெக்டாக வக்காண்டாவில் வந்து இறங்குற வரைக்கும் அவர் ஸ்லீவ்லெஸ் காஸ்ட்யூமை தான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வக்காண்டாவில் வந்து சண்டை போடுறப்ப, அதுக்கப்புறம் ஃபைனலாக தானோஸ் கூட சண்டை போடுறப்ப, அந்த எல்லா சீக்வன்ஸ்லையுமே தோர் ஸ்லீவோட இருக்க காஸ்ட்யூமை போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அங்கே இருக்க அந்த ஸ்லீவ் ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா இனிஷியலாக ஷூட்டிங் அப்போ அங்கே வக்காண்டாவில் சண்டை போடுற சீக்வன்ஸ் எல்லாம் தோர் ஸ்லீவ்லெஸ் காஸ்ட்யூமை போட்டு சண்டை போடுற மாதிரி தான் ஷூட்டை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக தானோஸோட சண்டை போடுறப்போ ஸ்லீவ்லெஸ் காஸ்ட்யூமில் தான் அவர் இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்போ தான் ரூசோ பிரதர்ஸ் தானோஸ் அதுக்கப்புறம் அவரோட ஆர்மி கூட மிகப்பெரிய ஒரு சண்டை நம்ம தோர் போட்டுருக்காரு. அந்த சமயத்தில் அவரோட காஸ்ட்யூம் மட்டும் ஸ்லீவ்லெஸ்ஸாக ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இந்த இடத்துல பேசாமல் ஃபுல் ஸ்லீவோட ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் அதுக்குன்னு திருப்பி அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ரீஷூட்டாக பண்ண முடியும், அதனால் பேசாமல் விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு பக்காவா அந்த ஸ்லீவை ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்கேயுமே கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸ் தான் அது அப்படின்னு தெரியவே தெரியாது. அண்ட் இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயத்து கூட மார்வல் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் இவ்வளவு மட்டும்தான். அண்ட் இந்த சீக்வன்ஸில் எதுக்காக மார்வல் விஎஃப்எக்ஸ் தவிலாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ரீசனும் இருக்குது. நம்ம மார்வலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் குத்தம் சொல்ல முடியாது, பிகாஸ் இது ஒரு கனெக்டட் யூனிவர்ஸாக இருக்க பட்சத்தில் ஒரு டிசிஷனை கான்ஸ்டண்ட்டாக நம்ம மார்வலால் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்தை இப்படி தான் கூட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா இடையில வேறு சில டிசிஷன் ரீசன்னால் அந்த சீக்வன்ஸை திருப்பி மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக எல்லா மார்வல் படங்களுக்குமே இப்போ கான்ஸ்டண்ட்டாக ரீஷூட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரீஷூட்ஸ் பண்ணாவே கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மார்வலை இந்த இடத்துல பர்டிகுலராக குத்தம் சொல்ல முடியாது. அவங்களோட கனெக்டட் யூனிவர்ஸை பிளான் பண்ணபடி கொண்டு போகணும் அப்படின்னா அப்பப்போ ரீஷூட்ஸ் அப்பப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சில ஆக்டர்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஎஃப்எக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கனெக்டட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறனால ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனால் தான் இன்னொரு ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். அதனால் மார்வலையும் இந்த விஷயத்தில் குத்தம் சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட மனநிலைமையை பற்றி நம்ம யோசிச்சாக்கணும். அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, எவ்வளோ தான் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே ஒருத்தரால் வேலை செய்ய முடியும். ஆனால் இதுக்கு ஒரே வழி மார்வல் சிம்பிளாக எங்களோட விஎஃப்எக்ஸை நிறைய கம்பெனிக்கு பிரித்து கொடுக்கணும். அது இதுக்கப்புறமாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கனால கூடி சீக்கிரம் ஏதோ ஒரு ஸ்டெப் நம்ம கெவின் ஃபைக்கி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் எந்த விஎஃப்எக்ஸ், இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் ஆடா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டடா.